Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வீடியோவில் கம்மி பட்ஜெட்டில் கன்வெக்ஷன் அவன், ஓடிஜி, ஏர்ஃப்ரையர், டோஸ்டர், ரோட்டிசரி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரி ஒரு காம்பேக்டான கீக் ஏரோ குக்கோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அப்ளையன்சஸை தனித்தனியாக வாங்கி கிச்சன் மேடையில் இடத்த அடைக்காமல் ஒரே ஒரு டிவைஸில் எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்போது அது ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்கான ஆப்ஷன். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷனாகவும் இருக்குது. இந்த கீக் ஏரோ குக்கில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கீக் ஏரோ குக் வந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 10 நாளாக நிறைய ரெசிபீஸ் நான் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த டிவைஸ் வந்து நல்ல காம்பேக்டாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியாக இருக்கிறதால எல்லா கிச்சனுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு எலிகண்ட் லுக்காக இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம், ப்ராயில், ப்ராயில் வித் ஃபேன், டோஸ்ட், பேக், பேக் வித் ஃபேன், ஏர்ஃப்ரையர், ரோட்டிசரி இந்த மாதிரி நிறைய மோடு வந்து இருக்குது. இந்த ரெசிபி எல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு யோசிக்கவே தேவையில்லை. இந்த கீக் ஏர் குக் கூட ஒரு ரெசிபி புக்கும் கொடுக்குறாங்க. எல்லா ரெசிபியும் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுக்கறதால நம்மளால் ஈஸியாக ட்ரை பண்ண முடியுது. இது கூடவே வாரண்டி புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் ஆன் ஆஃப் பட்டனு. இப்போ இந்த அவன் கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இது கூட வந்து பேக்கிங் ட்ரே கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவன் ரேக், ஏர்ஃப்ரையர் பாஸ்கட், அதுக்கப்புறமா ரோட்டிசரி மோடில் ஃபுல் கோழியை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம், இல்லை பன்னீர் டிக்கா மாதிரி நம்ம க்ரில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த குச்சியில் குத்தி நம்ம உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு குக் ஆகிக்கும். அதுக்கான அட்டாச்மெண்ட் இது. இது வந்து இடுக்கி மாதிரி உள்ளேருந்து சூடாக அந்த ட்ரேயெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம இந்த ட்ரே பேஸ்கெட்லாம் மாட்டுறதுக்கு வந்து 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 2 பேட்சை ஒன்றா கூட குக் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எப்படின்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது போக அவனுக்குள்ளேயே வந்து க்ரம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது பேக் பண்ணும்போதோ இல்லை ஏர்ஃப்ரை பண்ணும்போதோ அந்த க்ரம்ஸ் எல்லாம் சிந்திருச்சு அப்படின்னா இதை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல் அவனை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து ஆயிலே இல்லாமல் ஏர்ஃப்ரை பண்ணுற ஆப்ஷன் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் 65 பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடி செய்வேன். இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வச்சு பொரிக்கிற மாதிரி இருக்கும். டீப் ஃப்ரைடு ஃபுட்டை அடிக்கடி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அது மட்டும் இல்லை, இவ்வளோ எண்ணெயில் நம்ம சிக்கன் 65 எல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம வச்சுருப்போம். சில சமயம் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் எனக்கு இந்த ஏர் ஃப்ரையர் மோடில் சிக்கன் 65 ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு அதை தான் ட்ரை பண்ணேன். எப்பவும் சிக்கன் 65க்கு சேர்த்துற ஐட்டம் எல்லாம் வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 இன்ச் சைஸில் வெட்டின மாதிரி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு போலில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, அரிசி மாவு, மைதா மாவு, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸை போட்டு நல்லா கலந்துடுறேன். இதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏர்ஃப்ரையர் மோடில் ஆயிலே இல்லாமல் சமைக்க முடியும். ஆனால் நான் பசங்களுக்கு கொடுக்கறதால 1-2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஏர்ஃப்ரையர் பாஸ்கெட்டில் நான் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் அடுக்கிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவனை 1-5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். ஏர்ஃப்ரையர் மோடில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 1-5 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே இதை எடுத்து நம்ம அடிக்கிடலாம். ப்ரீஹீட் ஆனதால் நல்லா சூடாக இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சிடணும். இப்போ ஏர்ஃப்ரையர் மோடில் 180 டிகிரியில் 1-8 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
வேணும்னா இது மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசி விட்டுக்கலாம், வேண்டாட்டி நம்ம அப்படியே வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே கிறிஸ்பியான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிருச்சு. அவுட்டர் கோட்டிங் வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். ஆனால் நம்ம வந்து டேஸ்டான சிக்கன் 65 வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்திருந்தது. அடுத்து வந்து ரோட்டிசரி மோடில் அந்த சிக்கன் எப்படி சுற்றி கிரில் ஆகுதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதுக்கு வேண்டி 2 முழு காடை வாங்கியிருக்கேன். அவங்களவே க்ளீன் பண்ணி தர சொன்னால் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி உள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நான் சிக்கன் 65க்கு பண்ணின அதே மசாலா தான் போட்டு ஊற வச்சேன். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து அந்த ராடில் நம்ம குத்திக்கலாம். சின்ன சைஸ் காடை அப்படிங்கிறதால நான் 2 ஒரே டைமில் உள்ளே வைக்க போகிறேன். இதுவே நீங்கள் சிக்கன் வாங்கியிருக்கீங்க, ஃபுல் சிக்கன் வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்று தான் வந்து வைக்க முடியும். சைடில் இந்த மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து போட்டு நம்ம நகராத மாதிரி லாக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இதான் சிந்துனா க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நான் கீழே வந்து பேக்கிங் ட்ரே வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து ரோட்டிசரி மோடில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் வந்து நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நம்ம ஹோட்டல்லலாம் பார்க்குற மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு 15 நிமிஷத்தில் காடை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் குக்காயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான காடை ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்து வந்து 2 பேட்சை ஒரே சமயத்தில் குக் பண்ணி எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். இந்த ஏர்ஃப்ரையர் பேஸ்கெட்டில் நக்கெட்ஸ் செய்ய போகிறேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக ஃப்ரோசன் நக்கெட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ண முடியும். இப்போ இதை 2 அவனுக்குள்ளே வச்சு ஒரே சமயத்தில் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஏர்ஃப்ரையர் மோடில் 180 டிகிரியில் 10 நிமிஷம் வைக்கிறேன். 2 பேட்ச் ஒன்றா சமைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும், கரண்ட்டும் கம்மியாக செலவாகும். நான் வந்து ஏர்ஃப்ரையர் வித் ஃபேன் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தால் ஈவன் ப்ரௌனிங் நடந்திருக்கும், கலர் நல்லா மாறி இருந்திருக்கும். ஆனால் நான் வெறும் ஏர்ஃப்ரையர் மோடு சூஸ் பண்ணியிருந்தால கலர் மாறலை. ஆனால் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த அவனில் பிரெட் டோஸ்ட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பிரெட்டை உள்ளே வச்சுட்டு டோஸ்ட் மோடில் மீடியம் ப்ரௌன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி சூப்பராக பிரெட்டு வந்து டோஸ்ட் ஆயிடுது, நல்லா கிறிஸ்பியாக ஆயிருக்கு. இந்த கீக் ஏர்குக்கில் பேக் மோடில் நம்மளால 10 நிமிஷத்தில் பிரெட் பீஸா கூட பண்ண முடியும். இப்போ ஒரு பவுலில் இந்த ஆனியன், கேப்சிகம், தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா இட்டாலியன் சீசனிங் அதாவது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அது ஒரு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இதை எல்லாமே கலந்து வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரை அப்படியே போட்டு விட்டுறலாம். இப்போ கிரேட்டரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே சீஸை வந்து துருவி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை அவனில் வச்சா நம்மளுக்கு பீஸா ரெடி. நான் வந்து பேக் மோடில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் செட் பண்ணுறேன், அதுவே போதுமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. க்ரஸ்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து அப்படியே வெளியில் எடுக்கும்போதே பீஸா வாசமாக இருக்குது. இதில் நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு ஒரிஜினல் பீஸா கூட நம்மளால் செய்ய முடியும். இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா பீஸா பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங் எல்லாம் போட்டு மினி பீஸா கூட ரெடி பண்ணலாம். நாங்கள் வந்து கார்ன் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க.
இந்த கீக் ஏரோ குக் வந்து 23 liter கெப்பாசிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி 5 different மோட்ஸ் இருக்குது. இதோடய எம்ஆர்பி வந்து 16,000 மேலே இருக்குது, ஆனால் இப்போ ஆஃபர் ரேட்டில் 10,999 கிடைக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருக்கேன், அந்த கோடு யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓடிஜி பற்றி நல்ல ஐடியா கிடச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மல்டி பர்பஸ் டிவைஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.